தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். குணமளிக்கும் வல்லமையிலே இயேசுவின் நாமத்திலே அன்பு உறவுகளை உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நம்முடைய சிந்தனைக்கு லூக்கா நற்செய்தி 11:14-23. ஒரு நாள் இயேசு பேச்சிழந்த ஒருவரிடமிருந்து பேயை ஓட்டினார். பேய் வெளியேறவே பேச்சற்றவர் பேசினார். கூட்டத்தினர் வியந்து நின்றனர். அவர்களில் சிலர், பேய்களின் தலைவனாகிய பேல் சேர்வை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன் வானத்திலிருந்து ஏதேனும் ஒரு அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர். இயேசு அவருடைய சிந்தனைகளை அறிந்து அவரிடம் கூறியது, தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய்ப்போகும். அவ்வாறே பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும். சாத்தானும் தனக்கு எதிராக தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்திருக்கும்? பேல் சேவலை கொண்டு நான் பேய் ஓட்டுகிறேன் என்கிறீர்களே, நான் பேல் சேவலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களைச் சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டுகிறார்கள்? ஆகவே அவர்களை உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள். நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா? வலியவர் ஆயுதம் தாங்கி தன் அரண்மனையை காக்கிற போது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும். அவரை விட மிகுந்த வலிமையுடையோர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைக்கலன்களையும் பறித்து கொண்டு கொள்ளை பொருளையும் பங்கிடுவார். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார். என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கின்றார் என்றார். அம்மன் பார்ந்தவர்களே, இயேசு கடவுளுடைய வல்லமையால் பேய் ஓட்டினார். பரிசேயர்கள் அந்த காலத்திலே, பரிசேயர் காலத்தில் யூதர் மத்தியிலே இந்த பேய் ஓட்டுகிற நிகழ்வு நிறையா இருந்தது. எதை எடுத்தாலும் பேய் தான், நோயும் பேய் தான், உடல் நோயாக இருந்தாலும் பேய் தான் என்று சொல்லி வந்தார்கள். ஆகவே அவர்கள் மத்தியிலே நிறையா பேயோட்டிகள் இருந்தார்கள். எனவே இயேசுவையும் அந்த கணக்கில் எடுத்துக்கொண்டார்கள். என் பேயின் தலைவனை கொண்டு தான் பேய் ஓட்டுறான் அப்படின்னு சொன்னாங்க. இயேசு அழகாக சொன்னார், தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய் போகும். அவரை பிளவுபடும் வீடும் விழுந்தழியும். சாத்தானும் தனக்கு எதிராக தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்திருக்கும்? சிம்பிள் லாஜிக். அவனே அவன் சாத்தானை விரட்டுவான்னா அவனுடைய அரசை எப்படி ஸ்தாபிப்பான்? இது கூட உங்களுக்கு தெரியலையாடா. நான் ஓட்டுவது கடவுளுடைய வல்லமையால், தூயாவினுடைய ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்று சொன்னார். வலியவர் ஆயுதம் தாங்கி தன் அரண்மனையை காக்கிற போது அவருடைய உடைமைகள் பாதுகாக்காக இருக்கும். ஆகவே கத்தோலிக்க கிறிஸ்துவ பிள்ளைகளாக, இயேசு ஆண்டவர் என்று சொல்கின்ற கிறிஸ்துவ பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொருவரும் ஆயுதம் தாங்கணும். பவுலடியார் எபேசியர் எழுதிய திருமுகத்தில் சொல்வது போல, உண்மை, நீதி, நற்செய்தி அறிவிக்க ஆர்வம், தேவ ஆவி தருகின்ற போர்வாள் இறைவார்த்தை, விசுவாசம் என்ற கேடயம், இதெல்லாம் நம்ம ஆயுதமாக தாங்கி கொண்டான்னு சொன்னா சாத்தான் நம்மளை ஒன்றும் செய்யாது. அப்புறம் இயேசு சொன்னார், ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைக்கணங்களையும் பறித்து கொண்டு கொள்ளை பொருளையும் பங்கிடுவார். அதனால நம்ம இருக்கிறது இயேசுவோடு இணைந்திருக்கணும். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார். என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்த்தவர் அவர்களை சிதறடிக்க மாட்டார். என்னோடு இணைந்திருங்க. என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்கள் சிதறடிப்பார். இயேசுவோடு இருக்கிறேன், இயேசுவோடு இருக்கிறேன்னு சொல்லி மக்களை கூட்டி சேர்க்கலைனா, இயேசுவிடம் கொண்டு வரலைனா அவங்களை சிதறடிக்கிறதானே அர்த்தம். அவை ஜெயிப்போம். அப்பா தந்தையே, சாத்தானுடைய அரசாட்சியை நாங்கள் உட்படாமல் உமது அரவணைப்பிலும் பாதுகாப்பிலும் உமது நிலையில் வாழக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றும். எல்லா ஆசீர்வாதங்களையும் பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு அப்பாவிடம் வந்து பெற்றுக்கொள்கிறோம். எல்லா வல்ல இறக்கமுள்ள இறைவன், தந்தை மகன் தூயாவின் ஆசை உங்கள் மீது இறங்கி உங்களை பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.